பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விநாயகா ஸ்டூடியோ சேனல். இந்த நவம்பர் மாதத்தில் திருப்பதிக்கு எப்படி போகலாம், முன்னாடி இருந்த திருப்பதி வேறு, இப்போ இருக்க திருப்பதியோட பிளான், அதாவது அங்கே உள்ள நிர்வாகங்கள் வேறு வேறு மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஈஸியாக போனோமா, ரொம்ப புக் பண்ணோமா, பார்த்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த தரிசனத்துக்குள்ள மாற்றங்கள், போக்குவரத்தான மாற்றங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வாங்க உள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் முதல்ல தஞ்சாவூர்லேருந்து போகிறோம். தஞ்சாவூர்லேருந்து போகையில் நாங்கள் ட்ரெயினில் போகிறோம். இந்த ட்ரெயினானது வாரத்துக்கு 3 நாள் வருது. அது என்னென்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை வருது, சனிக்கிழமை வருது. இந்த 3 நாளும் இரவு 11 மணிக்கு தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு வருது. இது புக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் 165 ரூபா தான் டிக்கெட்டு. புக் பண்ணி திருப்பதிக்கு காலையில் 10:10 கொண்டு போய் விட்டுறாங்க. இப்போ நம்ம ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம். அடுத்து திருப்பதிக்கு போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 10 காலையில் 10 மணிக்கெலாம் போயிடுவோம். பேடையில் நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்காக மலைகள் வந்து எல்லா இடத்துலையும் பெஞ்சிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. மழை பெஞ்சிட்ருக்கோம், கிளைமேட்டுக்கும் செம சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து நாங்கள் திருப்பதியில் இறங்கிட்டோம். திருப்பதியில் இறங்கினதுக்கப்புறம் பஸ்ஸை புக் பண்ணிவிட்டு, அதாவது மேலே போகிற பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் பெரிய செக்கிங் பாயிண்ட் இருக்குது. அந்த செக்கிங் பாயிண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்கெட்டை செக் பண்ணுறாங்க. டிக்கெட்டை செக் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணி, ஸ்கேன் ஆனால் மட்டும்தான் நீங்கள் பஸ்ஸில் ஏறலாம். பெரிய பெரிய பிளாக் கேட்ஸ்லாம் நிற்கிறாங்க, அவங்கள தாண்டி ஒரு சின்ன சேவ் கூட வர முடியாது. ஈவன் டிரைவராக இருந்தாலும் எல்லாரோட டிக்கெட்டையும் செக் பண்ணிவிட்டு தான் டிரைவருக்கே வண்டியை அனுப்புகிறாங்க. இல்லைன்னா எவ்வளோ பெரிய அம்பானியாக இருந்தாலும் திருப்பி விட்டுறாங்க. அதனால் வர்றவங்க கண்டிப்பாக ஒரிஜினல் டிக்கெட்டாக ஆன்லைனில் புக் பண்ண தான் வாங்க. இந்த இந்த மாற்றங்கள் வந்து டிசம்பரை தாண்டி அடுத்த ஜனவரிக்கு மட்டும்தான், ஜனவரி போல் தான் மாற்றுவாங்களாம். அது வரையிலும் இந்த ஆன்லைன் தரிசனம் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும்னு அக்கம் பக்கத்தில், அதாவது தேவஸ்தானத்துலேருந்து டோல் ஃப்ரீயில் கேட்டதில் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லா செக்கிங் முடிஞ்சு காரில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். மிக அழகாக சூப்பராக இருக்குது. ரோடு, வாகனம் போகிறது, அந்த மழை பெய்கிறது, கிளைமேட்டு, மேகத்திலேயே ரோட்டில் ஏறும்போது அப்படி கீழே வந்து நம்மளுக்கு மேக தூண்டெல்லாம் தெரிகிறது, அதை இந்த கிளவுட்ஸு அது தெரிகிறது, செம சூப்பராக இருக்குது. நல்லா பூவெல்லாம் அழகழகாக வச்சுருக்காங்க, வளர்த்துருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மேலே திருப்பதியில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை சொல்கிறேன். அது வரலாம் எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ ஒரு முக்கியமான இது என்னென்னா, அதிர்ச்சியான சம்பவம் என்னென்னா, புலிகள் வந்து நடமாட்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் போகிற வழியிலேயே ஒரு புலி வந்து உள்ளே நடந்து போகிறத பார்த்தோம். ஆனால் அந்த சமயத்தில் எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னு கேட்டால் டக்குனு எடுக்கிறதுக்குள்ளனா பஸ்ஸு வேகமாக போய்கிட்டு இருக்கு. மக்கள் அந்த நடைபாதையில் அதிக நடமாட்டம் இல்லாத காரணத்தினால விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாகவே இருக்குது. அதனால் நடைபாதையில் நடக்கிற மக்கள்களுக்கு 10 படி 20 படிக்கு ஒரு அவங்க பாதுகாவலர் வந்து துப்பாக்கியோடு நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கீழே அந்த செக்கிங் பாயிண்டில் சொன்னாங்க. நீங்கள் நடக்கிறாந்தால் நடக்கலாம், நடக்கிறதுக்கு வந்து காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரலும் தான் பர்மிஷன். அதுக்கப்புறம் கீழேயும் விடமாட்டாங்க, மேலேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த நிர்வாகம் எல்லாம் செம சூப்பர். அதை குறையெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை, செம சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது.
வந்து நாங்கள் மேலே திருப்பதிக்கு வந்துட்டோம், மேல் திருப்பதி திருமலைக்கு வந்துட்டோம். ரொம்ப அழகான சுற்றி சுற்றி வந்தாலும் ஒரு ஒரு ப்ரெஷர் மாதிரி வரும். இந்த பூக்கள் செடிகளை எல்லாம் பார்த்துட்டு வரையில் அந்த அந்த ஒரு கலப்பே தெரியலை, செம சூப்பராக இருக்குது. இன்னும் மேலே போனால் செம கிளைமேட்டை இருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பஸ்ஸு வந்து அந்த தங்கியிருக்க குவார்ட்டர்ஸ்குள்ளே கொண்டு போய் விட்டுறாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போக மாட்டுறாங்க. அந்த குவார்ட்டர்ஸ்லேருந்து வர்றதுக்கு 100 ரூபா தனியாக பிடிச்சி வர வேண்டியதாக இருக்குது. இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பஸ்ஸில் ஏறும்போதே சொல்லிடுங்க, மாதவம்லாட்சிக்கிட்ட 30 ட்ராப்பில் இருந்தால் தான் எல்லா வசதியும் அது பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து இறங்கினா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் ஆச்சுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் ஆச்சுன்னா அந்த ஹீல்ஸ்லேருந்து ஏறி இறங்க ரொம்ப சிரமமாகவே இருக்குது. அதுக்கு வந்து ஜீப்பு பிடிச்சி தான் போக வேண்டியதாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. வந்து இறங்கி நாங்கள் மறுட்டிப்போம் பஸ்ஸு பிடிச்சி அந்த மாதவம் லட்சி முட்டை எடுக்கிறதுக்கு முடி எடுக்க இங்கே வந்திருக்கோம். முடியை எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று என்னென்னா, ரூம் புக் பண்ணுறதுலாம் பெரிய மாற்றம் கொடுத்துருக்காங்க. அந்த மாற்றத்தை கண்டிங்கெல்லாம் ஏன்டா நம்ம ரூம் புக் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். அதை வாங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து. இப்போ வந்து நாங்கள் குளிச்சுட்டு முடியை எடுத்துகிட்டு சாமி கும்பிட நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ சாமி கும்பிட்றதுக்கு வந்து நம்ம டிக்கெட் வந்து 9:10 இருந்தாலும், நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னா பகலில் 2 வேணாலும் தரிசனத்துக்கு விட்டுறாங்க. அவங்களாவே சொல்லிடுறாங்க, நீங்கள் எப்போ வேணாலும் தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது வரலும் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம், மாதவம் லாட்ஜ்லேருந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த நடந்து போகிற வழியில் தான் இது இருக்குது, அந்த டிக்கெட் புக் பண்ணுற கவுண்டர், அதாவது அக்கமெண்டேஷன் புக் பண்ணுற கவுண்டர் அங்கே தான் இருக்குது. அக்கமெண்டேஷன் புக் பண்ணுறதுல வந்து பெரிய மாற்றம். முன்னாடிலாம் என்னென்னா, நம்ம போயிட்டு பணத்தை கட்டிட்டோம்னா பணத்தை கட்டினதுக்கப்புறம் Thank you.
டிக்கெட் சாவி வாங்குறதுக்கான இடத்த சொல்லியிருக்காங்க, சாவி வாங்கி நம்ம ரூம் புக் பண்ணிவிட்டு இருந்துடலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அந்த கியூவில் நின்று ஃபஸ்ட்டு டோக்கன் ரெஜிஸ்டர் பண்ணணும். டோக்கன் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் வரும் மொபைலில், அந்த மெசேஜில் வரும் அட்ரஸ் எங்கே உங்களுக்கு எங்கே ரூம் அலாட் பண்ணியிருக்காங்கனு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு பணத்தை கட்டிட்டு சாவி வாங்கி அதுக்கப்புறம் தான் ரூம் போகலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ப்ராசஸ்ஸாக இருக்குது. இந்த 2 மணி நேரம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஏன் இவ்வளோத்துக்கு அலைச்சல் அப்படின்னு இப்போ நினச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ரூம்லாம் போடாமல் இந்த மாதவன் பிளாட்ஸ்லேயே பேக்கை ஒரு அளவு வச்சுட்டு குளிச்சுட்டு முடி எடுத்துகிட்டு பேக்கை கொண்டுகிட்டே போயிட்டோம் சாமி கும்பிட. சாமி கும்பிட கொண்டு போயிட்டு அங்கே லக்கேஜ் போடுற இடத்துல லக்கேஜை போட்டுக்கிட்டோம். இப்போ ரூம் புக் பண்ணுறது ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நடந்து போய்கிட்டிருக்கோம், அந்த நடைபாதையில் மக்கள்லாம் ஓரளவு நடமாட்டம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் கோயிலுக்குள்ளே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. எங்கேயுமே தங்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இப்போ சாமி சாப்பிட போகிறோம், அன்னதான கூடத்துக்கு சாப்பிட போகிறோம். அந்த வழியில் தான் கடைகளெல்லாம் பார்த்துட்டு போகிறோம். கடையில் வந்து ஒருத்தரும் மக்கள்கள் அதிகமான கூட்டம் இல்லை. உண்மையிலேயே ரொம்ப சிரமப்படுறது யாருன்னா இந்த கடை வச்சுருக்கவங்களுக்கு தான். பொதுமான வியாபாரங்கள் இருக்காது, ஏன்னா கொரோனானால் மக்கள்கள் நடமாட்டம் இல்லாதது ஒன்றா இருந்தாலும் தேவஸ்தான அனுமதி இல்லை நிறைய பக்தர்களுக்கு, அதுவே பெரிய ஒரு இழப்பீடு. இந்த அவ்வளோ ஜாமானெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, பாவம் பெருமாள் எல்லாம் நிறையா கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோடு அடுத்தடுத்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ வந்து
கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். தேவஸ்தானம் இது தான். இப்போ பிரம்மோற்சவத்தினால அந்த சீட்டு டென்ட் சீட்டு போட்டிருக்காங்க, அதனால முன்னாடி மரச்சாப்பில் இருக்குது. கீழே இறங்கி வந்து பெருமாளோட சன்னதியை பார்க்குறோம். சன்னதியிலேருந்து அங்கிட்டு தான் நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட போகிறோம். இங்கே சூப்பராக இருக்குது, கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பக்தர்களெல்லாம் ஓரளவு தான் கூட்டம் நிற்கிறாங்க இந்த இடத்துலலாம், இல்லைனா அந்த இடத்துலலாம் கூட்டம்லாம் பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். இதுதான் கோயிலை சுற்றி நிற்கிறாங்க. இப்போ அன்னதானம் போடுற இடத்துலையும் சில மாற்றங்கள் என்னென்னா, அங்கனக்குள்ளேயே வாசல் திறந்து வச்சுருக்காங்க கவுண்டரில் போகிற மாதிரி. சாப்பிட்டுட்டு நம்ம சாமி கும்பிட்ற இடத்துக்கு க்யூ போகும்ல, அந்த இடத்துல போய் விட்டுறது அவங்க விடுற பாதை, எக்ஸிட் பாதை. அழகாக இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. என்ன ஒன்றுன்னா, பக்தர்கள் வர முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க, பெரிய வருத்தம் தான். அப்புறம் சாப்பாட்டுக்கெலாம் அழகாக விட்றாங்க, சாப்பாட்டுக்கெலாம் ஆள் நிறையா தான் இருக்காங்க. இயற்கையோட அழகா ஏழு மலையில எந்த சாமி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு அம்மன் படம் இருக்கு, அதை சுற்றி தண்ணி வச்சிருக்காங்க. செம சூப்பராக டெக்கரேஷன்லாம் செம சூப்பராக இருக்கு. இவ்வளோ பெரிய கோவிலை நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இத்தனை பக்தர்களையும் சம்மதித்து ஃப்ரீ தரிசனம் கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீயாக லட்டு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10-15,000 எம்ப்ளாயிக்கிட்ட வேலை செய்கிறாங்க. பெருமாளோட அருள் வந்து அதுலேயே நம்மளுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா இத்தனை பேருக்கும் சாப்பாடு, இது வந்து ஒரு பந்தி உட்காந்துருக்காங்க, இது மாதிரி 4 பேர் இருக்காங்க. சாப்பிட்டோம், நாங்கள் லைனில் போகிறோம். கியூவிலையெல்லாம் ஒன்றும் அவ்வளோத்துக்காக கூட்டம் தெரியலை, கியூ வந்து எம்டியாக தான் இருக்குது. அதனால் எவ்வளோ லேட்டாக நீங்கள் டிக்கெட் போட்டிருந்தாலும் நீங்கள் வெள்ளிலுமே போய்ட்டு சாமியை பார்த்துக்கலான்ற மாதிரி விட்றாங்க. எம்பெருமான் ஏழுமலையாருக்கு இந்த லக்கேஜ் கவுண்டரில் போய்ட்டு கூட்டமாக இருந்தது, அது மட்டும்தான் லேட்டு. ஆண்டவர் முனையத்தில் சீக்கிரமாகவே சாமி பார்த்தோம், பெருமாள் தரிசனம் எல்லாருக்கும் கிடச்சது. ஓம் நமோ வெங்கடேஷாய நமஹ.